இன்ஸ்பெக்டர் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், உலகத்துல எந்த குற்றவாளியும் நிரந்தரமா தப்பிச்சது இல்ல. ரவி ரெண்டு முறை குற்றவாளி ஆயிருக்கான், உங்க திறமையில அனுபவத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ மிஸ்டர் ரமேஷ், குட் நைட். குட் நைட் மிஸ் நீலா, டெலிபோன் எடுங்க. ஏ ப்ளீஸ், ஐ அம் சாரி. டேக் தி ரிசீவர். ஐ சே டேக் இட். ஹலோ நீலா, ஹியர். நான் ரவி பேசுறேன், நான் ஹோட்டல் சவேராவில் இருக்கிறேன், நீ இங்க வா சீக்கிரம். தேங்க் யூ மிஸ் நீலா. மிஸ்டர் ரமேஷ், பேசுனது ரவி தான், இருக்கிற தெரிஞ்சு போச்சு, இப்போ அரசாங்க மாதிரி தான். போலீஸ் இன்ஸ்பெக்டருக்கு முன்னாடி நீங்க என்ன ஒரு குற்றவாளி மாதிரி நடத்துறத நான் விரும்பல. ரவி தப்பிச்சது சம்பந்தமா நான் என்னமோ உனக்கு ஆதரவா இருக்கேன்னு அதே இன்ஸ்பெக்டர் என் மேல சந்தேகப்படுறத நான் விரும்பல. இந்த வீட்டுல அமைதியே இல்லாம போயிடுச்சு. ரவி, ஹோட்டல்ல இருந்தா போன் பண்ணீங்க? இல்ல, பக்கத்துல இருந்து. வாங்க கார்ல பேசிட்டு போறோம். என்ன சாப்பிடுறேன்? எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. பேரல் கொஞ்சம் இருங்க வரேன். எஸ்கியூஸ் மீ, அந்த பேப்பர் கொஞ்சம் தரீங்களா? பார்த்துட்டு தரேன். தேங்க்யூ. இங்க பாருங்க. இனிமே நாம அங்க இருக்க கூடாது, சீக்கிரம் சாப்பிட்டு போயிடலாம். பயப்படாத, எல்லாம் நம்ம இடம், எல்லாம் நம்ம ஆடு. உட்காரு. வேற காமான் வந்து உட்கார்ந்துருக்கானே, அந்த ஆள் என்ன பார்த்து அடையாளம் தெரிஞ்சுப்பான். நீ ஏதாவது வரவழைச்சு சாப்பிடு, நான் இங்க வந்துடுறேன். குட் ஈவினிங் சார். பாப்பா, பழைய ஆள் சௌக்கியமா இருக்கிறியா? இப்படி வா. நம்ம ரூம் எப்படி இருக்கு? உங்களுக்காகவே தயாரா இருக்குது சார், வேற யாருக்கும் கொடுக்கறது இல்ல. பாத்தியா, நமக்கு இங்க பர்மனண்டா ஒரு ரூம் எப்பவும் இருக்கும். இப்ப கூட யூஸ் தான், அப்புறம் பாத்துக்கலாம். பியூட்டிஃபுல், கொஞ்சம் பேப்பர் கொடுக்குறீங்களா? போலீஸ் அறிக்கை, இவர்தான் கொலைகாரன் ரவி. இவன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. கொண்டாந்துட்டியா டார்லிங்? நீ சாப்பிடு, நான் முகத்தை அலம்பிட்டு வரேன். தேங்க்யூ. மிஸ்டர் ஜெயராஜ், தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்க கையை கொடுக்குறீங்களா? இந்த மாதிரி ஹோட்டலுக்கெல்லாம் என்ன மாதிரி சில பெரிய மனுஷங்க தான் வருவாங்க. புரியுது, உங்களை மாதிரி பெரியவங்களுக்கு பொருத்தமான இடம். பொருத்தமான இடம், பொருத்தமான ஜோடி.
நேத்தே சோடா வாங்க போன பயல இன்னும் காணோம். வந்துட்டா வந்துட்டா வா வா வா. ஊத்து ஊத்து. நீ யாரு? என்ன உனக்கு தெரியும், உன்ன எனக்கு தெரியும். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நான் வந்திருக்கேன். நீ தவறான இடத்துக்கு வந்திருக்க, வெளியில போ, நான் பெரிய மனுஷன். தெரியுது. தனியார விஸ்கி பக்கத்துல பொம்பளை, நீ உண்மையிலேயே பெரிய மனுஷன் தான். ஆமா, நீ இப்படி இருக்கிறது உன் பணக்கார சம்சாரத்துக்கு தெரியுமா? உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? உன் பணத்தை நீயே வச்சுக்க. இந்த மாதிரி நாளைக்கு இன்னொரு தீ கொடுக்கலாம். நீ ஒரு பெரிய பணக்காரிக்கு புருஷனா இருந்தும் கேவலம் 5 லட்சம் ரூபாய்க்காக ஆசைப்பட்டு எதுக்காக கொலை பண்ண? நான் யாரையும் கொலை செய்யல. அப்படின்னா இந்த மோதிரம் யாருடையது? இது ஏன் மோதிரம்? உங்ககிட்ட எப்படி வந்தது? அதே கேள்வியை தான் ஒண்ணு நான் கேட்கிறேன். இந்த மோதிரம் உங்ககிட்ட எப்படி வந்தது? சத்தம் போட்ட குடலை உருவிடுவேன். உண்மையை சொல்லி, இந்த மோதிரம் எப்படி கிடைச்சது? விலைக்கு வாங்கின. விலைக்கா? யாருகிட்ட? பிரகாஷ். பிரகாஷ் யார்? இந்த பிரகாஷ் அடிக்காத, எனக்கு அவமானமா இருக்கு. பிரகாஷ்ங்கிறவன் நசரப்பேட்டையில ஒரு திருட்டு நகைக்கடை வச்சிருக்கான். அடிக்கடி சில பொருள்கள்லாம் எனக்கு கொண்டாந்து கொடுப்பான். அது மாதிரி இந்த மோதிரத்தை ஒரு நாளைக்கு கொண்டாந்தான். எனக்கு பிடிச்சிருந்தது வாங்கிட்டேன். உனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு? இல்ல, நல்லா ஞாபகம் இருக்கு. பிரகாஷ் தான் இந்த மோதிரத்தை வித்தான். ஓகே, இந்த மோதிரம் கொஞ்ச நாள் என்கிட்டே இருக்கட்டும், அப்புறம் சந்திக்கிறேன். பாபா, இந்த விஷயத்தை பத்தி யாருக்கிட்டயாவது சொன்னேன், ஜாக்கிரதை. வியாபார விஷயமா வந்திருக்கு. என்ன வியாபாரம்? ராம்பா வியாபாரம். எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? எவ்வளவு கொடுப்ப? ஏன் இந்த பசாருக்கு எடுத்துட்டு போகாம இங்க கொண்டாந்த? உன்னை யார் அனுப்பிச்சது? நீ பேசுற ஆளு பிசினஸ் பண்ற ஆளு இல்ல, நான் வேற இடத்துல கொடுத்துக்கிறேன். இதுல வியாபாரி யாரு, சிஏடி யாருன்னு கண்டுபிடிக்க முடியாது, அதனாலதான் கேட்டேன். பயப்படாத, நான் வியாபாரி தான். எவ்வளவு கொடுப்பேன்? என்ன இதுக்கு மிஞ்சி மிஞ்சி 1000 கொடுக்கலாம். சரியான ஆளியா நீ? ஒண்ணுக்கு பாதின்னு சொல்லுவாங்க, நீ ஒண்ணுக்கு கால் கேக்குறியா? திருட்டு நகரானே, ஆள் பார்த்து வாங்கணும், ஆள் பார்த்து விக்கணும். ஒண்ணுக்கு கால் வாங்கினாதானே ஒண்ணுக்கு அரையாவது விக்க முடியும். சரிப்பட மாட்டேன். இதுக்கு எவ்வளவு கொடுப்ப? யார் நீ? உண்மேஷம் சீடி தானே? இல்ல, செய்யாத குற்றத்துக்காக தண்டனை அடைஞ்சவன். நீ செய்த கொலைக்காக நான் தூக்கு மேடைக்கு போறேன். இந்த மோதிரத்துக்கு சொந்தக்காரன். சத்தியமா சொல்றேன், கொலைக்காரன் கொள்ளைக்காரனோட எனக்கு வியாபாரம் தொடர்பு மட்டும்தான் உண்டு. அந்த பாவி பய கொலை பண்ணிதான் இந்த மோதிரத்தை கொண்டாந்தான் தெரிஞ்சிருந்தா அவங்கிட்ட நான் நிச்சயமா வாங்கியிருக்க மாட்டேன். அப்படின்னா இந்த மோதிரத்தை நீ யாருகிட்ட இருந்து வாங்கினேன்? அதை மட்டும் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் சொன்னேன்னு தெரிஞ்ச அவன் என்ன சாப்ஸ் போட்டுருவாப்பா? இப்ப நீ சொல்லாம போனீன்னா உன்ன நான் கைமா போட்டுருவேன். நான் சொல்லவே முடியாது. மைக்கேல்,
ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே சுழலும் பூமி இது எல்லாரும் நடிக்கும் மேடை இது இல்லாமல் சுழலும் பூமி இது எல்லாரும் நடிக்கும் மேடை இது போட்டேன் நானும் வேஷங்களை படித்தேன் வாழ்க்கை பாடங்களை நடிப்பேன் உந்தன் மஞ்சத்திலே இடம் பிடிப்பேன் உந்தன் நெஞ்சத்திலே நாடகமா இன்னும் சாகசமா இந்த ஊடல்கள் எனக்கு பொன்னாக மின்னும் நான் தொட்டது உன்மீது எந்த கைப்பட்டது இனிமேல் உன்னை யார் விட்டது இளமை சுகங்கள் வேர் விட்டது பெண்ணே எந்தன் எண்ணப்படி அடி கண்ணே என்னை கட்டிப்பிடி பூங்கொடியே சிறு மாங்கனியே உந்தன் கண்களில் ஆயிரம் காதல் கதை ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினியே எல்லாமே புதுமை என் பாணியில் சொல்லாமல் புரியும் என் பார்வையில் திறமை இருந்தால் மாலையீடு இல்லை என்றால் ஆளை வீடு ராணி என்றும் என்னோடு தான் இந்த ராஜா உந்தன் பின்னோடு தான் காவல் இல்லை ஒரு கேள்வி இல்லை இது ராத்திரி நேர ராஜாங்கமே ஆகாயம் மேலே ஆதாளம் கீழே ஆனந்த உலகம் நடுவினிலே Thank you.
மைக்கேல் டிசோசா ஜெயராஜ் எப்படி கடத்திட்டு வந்தேன்? எங்க வச்சு அவரை கொலை பண்ண? கொலை? நோ, கொலை செய்யறதோ ஆளை கடத்துறதோ அந்த மாதிரி அவசியம் எனக்கு இதுவரைக்கும் ஏற்பட்டது. ஜெயராஜ் என்னைக்கு கொலை செய்யப்பட்டாரோ அன்னைக்கு இந்த மோதிரம் அவர் கையில் இருந்தது. என்ன, இந்த மோதிரம் போட்டிருந்தாலும் கொலை செய்யப்பட்டாரா? மைக்கேல், நான் துப்பாக்கியை தொடர்றது இதுதான் முதல் தடவை. ஆனா எனக்கு தெரியும், குதிரை அமுத்தினா குண்டுகள் பறக்கும், அது உன் நெஞ்ச துளைக்கும். அதுக்குள்ள உண்மையை சொல்லிடு, இல்ல சுட்டுடுவேன். ஓகே, இந்த கொலை விஷயமா எனக்கு சில உண்மைகள் தெரியும். அது உனக்கு தெரிஞ்சு காசு இருந்தா என் ரிவால்வர் எனக்கு கொடுத்து. You are a perfect gentleman. நான் என் ரிவால்வருக்குள்ள எப்பவுமே தோட்டாக்கள் போடுறது இது சொல்றதுக்காக இல்ல, சும்மா தொடறதுக்காக. நான் இதுவரைக்கும் யாரையும் கொலை செஞ்சதில்லை. இருக்கிறவங்கிட்ட எடுப்பேன், இல்ல அது உனக்கு கொடுப்பேன். I'm a true Christian. ஓகே ஓகே, கம் டு தி பாயிண்ட். இந்த மோதிரம் உனக்கு எப்படி கிடைச்சது சொல்றேன். ஒரு நாள் ராத்திரி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. நான் வழக்கம் போல ரோட்ல பிப்பாய்கள் தள்ளி காத்துட்டு இருந்தேன். தூரத்துல ஒரு கார் வந்துட்டு இருந்ததை பார்த்து ஓடி போய் மறைஞ்சுக்கிட்டேன். கார் வந்தது நின்னது. டிரைவர் சீட்டை ஒருத்தர் இருந்தான், பின் சீட்டை ஒருத்தர் தூங்கிட்டு இருந்தான். ஹார்ட் அட்டாக்கு, ஆஸ்பத்திரி கொண்டு போயிட்டு இருக்கேன்னு சொன்னான் டிரைவர் சீட்டை இருக்கிறவன். என் ரிவால்வரை காட்டி அவனை மிரட்டி பணத்தை கேட்டேன். அவன் பின் சீட்டை இருந்தவன் கேட்டிருந்த மோதிரத்தை காட்டி என்கிட்ட கொடுத்தான். இப்போ நீ சொல்லிதான், ரவி, இப்போ நீ சொல்லிதான் எனக்கு புரியுது பின் சீட்டை இருந்தது பிரேதம்னு. அந்த பிரேதம் தான் கொலை செய்யப்பட்ட ஜெயராஜ். டிரைவர் சீட்ல இருந்தவன் தான் கொலைகாரன். எக்ஸாக்ட்லி, நான் கூட அப்படிதான் நினைச்சேன். அந்த கொலைக்கு இப்ப என் தலைமையில விழுந்திருக்கு. ஐ சீ, அதனாலதான் என்ன தேடி வந்தியா? எஸ், அந்த கொலைகார யாருன்னு மறுபடியும் ஒரு நாள் அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். இதோ என்னுடைய பைனாக்குல. வர்த்தனை ஒரு தடவை பார்த்தா போதும், எவ்வளவு பெரிய கூட்டத்திலையும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன். மைக்கேல், can you do me a favor? அந்த கொலைகாரனை நீ கண்டுபிடிச்சிட்டீன்னா தூக்கு மேடையில இருந்து என்ன நீ காப்பாத்தினவனாவே, அதே நேரத்துல உனக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். பரிசு பணம், இதெல்லாம் உனக்கு தெரியாதா? நம்ம உலகமே வேற. ஓகே, மறுபடியும் உன்னை எங்க சந்திக்க? பிரகாஷ் கடையில். ரவி, அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க வரைக்கும் இந்த மோதிரம் என்கிட்ட இருக்கலாமா? திருப்பி கொடுத்துருக்கேன். I believe you. மைக்கேல், கோடீஸ்வரன் ஜெயராஜ கொலை பண்ணிட்டு அதுக்காக நம்ம கோர்ட்ல மரண தண்டனை கிடைச்சி ஹாஸ்பிட்டல் தப்பிச்சு வந்த குற்றவாளி தான் இந்த ரவி. ரவி நிரபராதி. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். சட்டப்படி ரவி தானே குற்றவாளி. உனக்கு தெரியாது. உண்மையான கொலைகார இளமறைவா இருக்கான், ஒரு நிரபராதி தலைமறைவா இருக்கான். அதாண்டா சட்டம். இதெல்லாம் நமக்கு எதுக்கு? இப்ப என்ன செய்யற? நீ நேரா ஜெயராஜ் கிட்ட போற. எப்படி ஜெயராஜ் கிட்ட போ? அப்படி என்ன சாக சொல்றியா? பத்தியா, நான் எதுவும் ஞாபகத்துல சொல்லிட்டேன். அவன் தம்பி இல்ல ராமராஜ் கிட்ட போறேன். இந்த ரவி பையில காட்டி கொடுத்துட்டு 5 லட்சம் ரூபாய் வாங்கிக்கிறேன். எப்படி? ஆஃப்டர் ஆல் 5 லாக்ஸ் பணத்துக்காக ஒரு நிரபராதியை காட்டி கொடுக்கறதா? 5 லட்சம் ரூபாய் உனக்கு அவ்வளவு அனாவசியமா தெரியுதா? இந்த பாரு, எவனாவது எனக்கு 5000 ரூபாய் கொடுக்கறேன்னு சொன்னா போதும், எங்க அப்பா ஆயி என் குடும்பத்தையே வித்துப்படுவேன். தோழா, கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசாதான், காட்டி கொடுக்கிற பணத்துக்கும் 1 ரூபாய்க்கு 100 பைசாதான். சந்தர்ப்பத்தை எழுந்துடாத தோழா. தோழா பிரகாஷ், I'm a true Christian. நான் இல்லைன்னாப்பா சொன்னேன். இந்த மாதிரி
வழிமறி பிட்பாய்கிட்ட நிச்சய கண்ட போர் நாயிசா இருக்க. இது அப்படி இல்ல, பரமனன் லட்சாதிபதி அப்படின்ற ஒரு பேரு, பணக்காரன்ற பேரு விட்டுறிய. நான் ஏண்டா பணக்காரன் ஆகணும்? எனக்கு என்ன பொண்டாட்டியா புள்ளையா? முதல்ல பணக்காரனாவு, அப்புறம் பொண்டாட்டி தன்னால வரும், அப்புறம் குழந்தைக்கு நான் வேற சொல்லி கொடுக்கணும் அவனுக்கு, அது பல பதன் வரும். என்ன நம்புனவனுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். வேணாம், ராமராஜ் கிட்ட போய் ரவிய காட்டி கொடுக்குறேன்னு பேரம் பேசு. பேரம் பேசி ரவிய காட்டி கொடுக்குற மாதிரி காட்டி கொடு. கைக்கு பணம் வந்த உடனே துப்பாக்கி முனையில ரவிய காப்பாத்திடு. எப்படி நம்ம ஐடியா? குட் ஐடியா. இந்த பாரு, பிஸ்கே குடிச்சிட்டு பஸ்கே எடுக்காத, சீக்கிரம் ஆக வேண்டிய வேலையை பாரு. இந்த பாரு, ஐடியாவுக்கு 5% மறந்துடாத. யாரு? மரியாதை, மரியாதை. I am sorry. யாரை பார்க்கணும்? மிஸ்டர் ராஜா பார்க்கணும். அவர் தூங்கிட்டு இருக்காரு. என்ன விஷயம்? அவங்க அண்ணனை கொலை செய்யற ரவி தப்பிச்சு நான் இல்லையா? இப்ப அவன் எங்க இருக்கான்னு எனக்கு தெரியும். கொஞ்சம் இரு. இருங்க. இருங்க. ரைட்.